பேராச பிடிச்ச சிக்கன்காரன். ஒரு கிராமத்துல ஜெகத்ங்கிற ஒரு ஆள் வாழ்ந்துகிட்டு வந்தான். அவன் சிக்கன் கடை வச்சு நடத்திக்கிட்டு வந்தான். அவன் ரொம்ப பேராச பிடிச்சவனா இருந்தான். அவன் பணத்தை எப்படி மிச்சப்படுத்துறதுன்றது யோசிப்பான். ரியாஸ் தான் ஜெகத்துக்கு சிக்கன் சப்ளை பண்ணிக்கிட்டு வந்தான். ஜெகன் அவன் கிட்ட இருந்து ரொம்ப கம்மியான விலையில கெட்டு போன சிக்கனை வாங்கி அதிகமான விலைக்கு மக்களுக்கு வித்துக்கிட்டு வந்தான். ரியாஸ்க்கு இது சுத்தமா பிடிக்கல. அடடா, இன்னைக்கு நான் அதிகமா சம்பாதிச்சிட்டேனே, இந்த ரியாஸ் தான் சிடு சிடுன்னு இருப்பான். ஒரு நாள் ஜெகத் கிராமத்துக்கு வெளியில எங்கேயோ கிளம்பி போனான். அப்ப ரியாஸ் ஒரு கோழி பண்ணையில இருந்து வெளியில வரத பார்த்தான். அப்படியா, இவ இங்கிருந்து தான் கோழிய வாங்குறானா? நானும் நாளையில இருந்து இங்க வந்து கோழிய வாங்குறேன். அடுத்த நாள் ரியாஸ் சிக்கன் சப்ளை பண்றதுக்கு வந்தபோது அப்ப ஜெகத் எனக்கு வேண்டான்னு ஒரே அடியா மறுத்துட்டான். நான் வாங்கின சிக்கன் எல்லாம் காலியானதுக்கு அப்புறமா உன்கிட்ட வந்து வாங்கறதுக்கு பாக்குறேன். ஜெகத் எங்கே ரியாஸ பார்த்தானோ அந்த பண்ணையில போய் பாக்குறான். ஆனா அங்க யாரும் தென்படல. யாராவது இருக்கீங்களா, யாராவது இருக்கீங்களா? ஜெகத் ரொம்ப நேரமா குரல் கொடுத்து பார்த்தான். ஆனா அங்க யாருமே வரல. ஆஹா, இங்க நிறைய கோழிங்க இருக்கு. இத கண்காணிக்கவும் யாரும் இல்ல. நான் சில கோழிங்களை தூக்கிட்டு போனா யாருக்கு தெரியும்? ஜெகத் அங்கிருந்து நிறைய கோழிங்களை எடுத்துக்கிட்டு வெளியில வேகமா வந்தான். ஆஹா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பணமே செலவு பண்ணாம நான் அதிகமா சம்பாதிக்க போறேன். தினமும் இங்க வந்து எடுத்துட்டு போக வேண்டியதுதான். தினமும் ராத்திரி பண்ணைக்கு போய் நிறைய கோழிய திருடிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான். அதே போல திருடின கோழிய அதிக விலைக்கு தாராளமா வித்துக்கிட்டு வந்தான். கோழியோட உரிமையாளருக்கு கோழிங்க குறைஞ்ச உடனே சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அவர் பண்ணைய கண்காணிக்க ஆரம்பிச்சாரு. ஜெகத் அங்கிருந்து கோழிய திருடிட்டு போறத அவர் ஒரு நாள் பார்த்தாரு. பண்ணை உரிமையாளர் அப்போ ஒரு வேலை செஞ்சாரு. பண்ணையில அப்படியே திறந்த வெளியில ஒரு நாலு கோழிய அலைய விட்டாரு. ஒரு கோழிக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான ரோட்டி கொடுத்தாரு. ராத்திரி ஜெகத் எப்பவும் போல வந்து திருடிட்டு போனான். அடுத்த நாளே ஜெகத்தோட கடையிலிருந்து பண்ணை முதலாளி எல்லா கோழியும் வாங்கினாரு. அதுல அவரு ரோட்டி கொடுத்த கோழியும் இருந்தது. யார் திருடனுங்கிறது அவருக்கு உறுதியாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜெகத்தை போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. பாடம்: திருட்டு வேலை என்னைக்கும் நல்லதே கிடையாது. மாயமான கத்திரிகோல். ஒரு கிராமத்துல ஒரு தையல்காரர் இருந்தாரு. அவர் பேரு சத்து. அவரு பயங்கரமான உழைப்பாளி. அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரும் அவங்க துணிய அவர்கிட்ட தான் தைக்க கொடுப்பாங்க. ஒரு நாள் சத்து உட்கார்ந்து தச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு வயசான சாமியார் அவரோட கடைய நோக்கி வந்தாரு. அப்பா, மகனே, என்னுடைய பைய தச்சு கொடுப்பா. கொடுங்க சாமி, தச்சு கொடுக்கறேன். சத்து அவரோட பைய தச்சு கொடுக்கறது மட்டும் இல்லாம அவருக்கு சாப்பாடும் போட்டாரு. கண்ணா, நீ எனக்கு சாப்பாடு போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்தாப்பா, இத நீயே வச்சுக்கோ. இது மந்திர கத்திரிக்கோல். நீ சொன்ன மாதிரி எல்லாம் இது கண்டிப்பா செய்யும். சாமியார் சத்துக்கு மாய கத்திரிக்கோளை கொடுத்துட்டு போயிட்டாரு. சத்து அந்த கத்திரிக்கோள் கிட்ட என்ன சொன்னாலும் அது அப்படியே செய்யும். நாள் முழுக்க அந்த கத்திரிக்கோள் சத்துக்கு உதவி செஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமா சத்துவோட வேலை அதிகரிச்சது. அவனோட கத்திரிக்கோளும் ரொம்ப பிரபலமாயிடுச்சு. காற்று தீ மாதிரி இந்த விஷயம் ரொம்ப பரவிடுச்சு. சத்துவ அழைச்சிட்டு போறதுக்கு ஒரு ஆள் அவன் கடைக்கே வந்தான். வா சத்து, கிராம தலைவர் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. அதனால சத்து கிராம தலைவரை பார்க்க போனா. சொல்லுங்க கிராம தலைவரே, உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. உன்கிட்ட ஒரு மாய கத்திரிக்கோள் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். நீ சொல்ற வேலையத்தான் அது செய்யும்னு எல்லாரும் சொல்றாங்க. நம்ம கிராமத்தோட நன்மைக்காக நீ அந்த கத்திரிக்கோளை பயன்படுத்துறியா? எப்படி ஐயா, இதெல்லாம் என்னால செஞ்சு எப்படி உதவ முடியும்? கொள்ள கூட்டக்காரங்க நம்ம கிராமத்தை தாக்க போறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால உதவி தேவை. கண்டிப்பா கிராம தலைவரே, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இந்த கத்திரிக்கோளை பயன்படுத்தி இந்த கிராமத்தை நீ எப்படி காப்பாத்துவ? சத்து அமைதியா நின்னுகிட்டு இருந்தா. அப்ப சத்துக்கு ஒண்ணுமே புரியல. அங்க நந்துன்னு ரொம்ப அறிவாளி பையன் இருந்தான். ஐயா, நான் சொல்லட்டுமா? எல்லா திருடங்களோட துணியையும் வெட்ட சொல்லி அந்த கத்திரிக்கோள் கிட்ட சொல்லுங்க. எல்லாத்தையும் வெட்ட சொல்லுங்க. அவங்க முடிய வெட்டி அவங்கள மொட்டையாக்க சொல்லுங்க.
சத்து கத்திரிக்கோள் கிட்ட அப்படி சொல்லவே கத்திரிக்கோளும் அப்படியே செஞ்சது. திருடங்க பயந்து ஓடிட்டாங்க. கிராம தலைவர் நந்துவ ரொம்ப புகழ்ந்தாரு, அவனுக்கு பரிசும் கொடுத்தாரு. இந்த நந்து இத வாங்கிக்கோ, நீ உன்னோட அறிவை உபயோகிச்சு கத்திரிக்கோள நல்லா பயன்படுத்தி இருக்க, இந்த கிராமத்துல இருக்கிறவங்களையும் நீ காப்பாத்திட்ட. சத்துக்கு இத பார்த்ததும் ரொம்ப கஷ்டமா போச்சு. அப்புறம் அவன் சொன்னான், கிராம தலைவரே கத்திரிக்கோள் என்னது தானே, அப்போ எனக்கு பரிசெங்க? கத்திரிக்கோள் உன்னதுதான், ஆனா நீ அத சரியான முறையில உபயோகப்படுத்தவே இல்ல. அத உபயோகப்படுத்தினது நந்து தான், நீ கிடையாது சத்து. அதனாலதான் ஒவ்வொரு பொருளையும் யோசிச்சு பயன்படுத்தணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. லஸ்ஸி விக்கிற கடை. ஒரு ஆபீஸுக்கு வெளியில ஒரு ஆளு லஸ்ஸி வித்துக்கிட்டு வந்தான். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கிட்ட வந்து லஸ்ஸி வாங்கினாங்க. கோபால் அவனுக்கு தேவையான தயிரை அவனே தயாரிக்காம இன்னொரு பால்காரன் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தான். ரகு சில சமயம் நல்ல தயிர் கொடுப்பான், சில சமயம் புளிச்ச தயிர் கொடுப்பான். ஒரு நாள் கோபால் ரகு கிட்ட சொன்ன, என்ன ரகு இது, நேத்து நீ கொடுத்த தயிர் ரொம்ப புளிப்பா இருந்தது, இப்படி கொடுத்தீங்கன்னா நான் அதுல எப்படி லஸ்ஸி தயாரிக்கிறது? லஸ்ஸிங்கிறது இனிப்பா இருக்கணும், இல்லனா கஸ்டமர்ஸ் ஓடி போயிடுவாங்க. சரி சரி கோபால், நாளைக்கு தயிர் எவ்வளவு நல்லா இருக்கும் பாரு. ரகுவும் ரொம்ப பேராசக்காரன் தான், எப்பவும் தயிரை வேக வேகமா தான் கடைவான். ஒரு நாள் கோபால் லஸ்ஸி தயார் பண்ணான். ஐயோ என்ன கோபால், நீ லஸ்ஸியை இப்படி தயார் பண்ற? இந்த மாதிரி அழுக்க லஸ்ஸிய யார் குடிப்பா? நானும் இனிமே லஸ்ஸி குடிக்கிறதே விட்டுருவேன். சீச்சி சீச்சி சீ, என்ன பண்றதுப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு லஸ்ஸி தயாரிக்கிறேன், இனிமே தயிர்க்கான ஏற்பாட்டையும் நான் தான் பாத்துக்கணும், மன்னிச்சிருங்க சார். அன்னிலிருந்து கோபால் ரகு கிட்ட இருந்து தயிர் வாங்கறத அறவே விட்டுட்டான். தானே தயிர் தயாரிச்சு லஸ்ஸியும் தயாரிச்சான். நல்ல தயிர்ல லஸ்ஸி தயாரிக்கிறதுனால அவனுக்கு கஸ்டமர்ஸும் அதிகரிச்சிட்டாங்க. நல்லா இருக்கே கோபால், ரொம்ப சுவையா இருக்கு, நாளைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் இங்க அழைச்சிட்டு வரேன். ஆ அது சரி கோபால், இதோ என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க, சீக்கிரமா இவங்களுக்கு லஸ்ஸி போட்டு கொடு. நான் மட்டும் இத முதல்லயே உணர்ந்திருந்தா என் வேலையும் முதல்ல இருந்தே ஒழுங்கா இருந்திருக்கும். பாடம், உழைப்பு தான் வெற்றிக்கான முதல் படி. கரும்பு சாறு. ஒரு கிராமத்துல ராம்குமார்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தாரு. அவர் கரும்பு ஜூஸ் விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் விக்கிற கரும்பு ஜூஸ் ரொம்ப சுவையா இருந்தது. அவர் எப்பவும் கோமா தெரிஞ்சாரு, சண்டை போடுற மாதிரி. ராம்குமார், உன் கடை ஜூஸ் குடிக்கிறதுல ஆனந்தமே ஆனந்தம். இதுல என்ன புதுசு இருக்கு, எல்லாரும் சொல்ற விஷயத்தை தான் இப்ப வந்து நீங்களும் சொல்றீங்க. ராம்குமார் எப்பவும் கவலையாவே இருந்து வந்தாரு. இந்த வாடிக்கையாளர்களுக்கு வேற வேலையே இல்ல, கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. ராம்குமார் எங்க பாருக்க, சொல்ல என்ன விஷயம்? இந்த வாட்டியும் என்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கலையே, அதுக்கு வட்டி கூட கொடுக்கல. சரி சரி, அதனால என்ன, தந்துடுறேன், அதுக்கு எதுக்கு இவ்வளோ பேச்சு பேசுறீங்க, நான் உங்க பணத்தை திரும்ப தந்துடுறேன். நீ ஒவ்வொரு வாட்டியும் இதை தான் சொல்ற, இதை பாரு, மரியாதையா என் பணத்தை திருப்பி கொடுத்துரு. அப்படியா, இல்லைண்ணா என்ன பண்ணுவேன், என்னைய மிரட்டுறதுக்கு வந்துட்டியா? இங்க பாரு, இனிமே நான் உன் பணத்தை திரும்ப தரப்போறதில்ல. நானும் பாக்குறேன் நீ எப்படி தராம இருப்பேன்னு, இப்ப இங்க இருந்து போறேன், திரும்பவும் வருவேன். சே, இவனால என் நிம்மதியே போச்சு. அப்ப அவனோட கடைக்கு ஒரு மந்திரி வந்தாரு. ராம்குமார், ராஜாக்கு திடீர்னு உன்னோட நினைப்பு வந்துச்சு, உன்கிட்ட இருந்து ரெண்டு டப்பா கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வர சொன்னாரு, நாளைக்கு மத்தியானத்துக்கு முன்னாடியே நீ அங்க வந்து சேர்ந்துரு. கண்டிப்பா வந்துடுறேன். அடுத்த நாள் காலையிலேயே ராஜ்குமார் கரும்பு ஜூஸ் தயார் பண்ணி வச்சிட்டான். சம்புன்ற வண்டி ஓட்டுறவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அந்த வண்டியில வச்சுதான் கரும்பு ஜூஸ மாளிகைக்கு கொண்டு போக முடியும். சம்பு வரத்துக்குள்ள நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வரப்போறேன், அதுக்கப்புறம் வண்டியில ஏறி மாளிகைக்கு போக போறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராஜ்குமார் திரும்பவும் வந்து பார்த்தா அங்கிருந்த கரும்பு ஜூஸ் காணோம். ஐயோ என்ன இது, இங்க இருந்த கரும்பு ஜூஸ் காணோமே. ரொம்ப கவலையா சம்புவோட மாளிகைக்கு கிளம்பி போறான். அங்க போய் மந்திரி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். சரி சரி, நான் இந்த விஷயத்தை விசாரிச்சு உனக்கு சொல்றேன். அடுத்த நாள் காலையிலேயே மந்திரி
ராஜ்குமாரை பார்க்க வந்தாரு. என்ன, உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஆமாங்க, எனக்கு மனோஜ் மேல சந்தேகம் இருக்கு. அப்போ அந்த சமயம் ராஜாவோட யானை அந்த வழியா வந்துச்சு. அடடா, ராஜாவோட யானை இந்த வழியா கூட வருதா? ஆமாங்க, தினமும் இது இந்த வழியா தான் வருது. சில சமயம் கரும்பு ஜூஸ் கூட கேட்கும். கீழே கொட்டுற ஜூஸ் எல்லாத்தையும் இது சாப்பிடும். அப்படின்னா இதுதான் நேத்து உன் ஜூஸ் எல்லாத்தையும் குடிச்சிருக்கும். நீங்க சரியா சொல்றீங்கன்னு நினைக்கிற மந்திரிஜி, நான் என் கோபத்தினால இதை கவனிக்கவே இல்லை. யானையும் இந்த வழியா தான் போகுதுன்றத மறந்துட்டேன். தேவையில்லாம மனோஜ் மேல சந்தேகப்பட்டுட்டேன். கோபத்தினால நல்ல உறவுகளையும் நாம இழக்க வேண்டியது வருது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.